2070-க்குள் ஜீரோ கார்பன் என்ற இலக்கை இந்தியா எட்டும். COP26 மாநாட்டில் பிரதமர் மோடி உறுதி. காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிக்கு நகரக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும். மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. மீன்பிடி தடைகால நிவாரண தொகை 6000 அதிகரிப்பு. முதல் கட்டமாக திருவள்ளூர் முதல் ராமநாதபுரம் வரையிலான 11 மாவட்ட மீனவர்களுக்கு வழங்கப்படும் என அறிவிப்பு. தீபாவளியன்று பட்டாசு வெடிப்பதற்கான நேரம் அறிவிப்பு. நவம்பர் 4 காலை 6 முதல் 7 வரையும் இரவு 7 முதல் 8 வரை மட்டுமே பட்டாசு வெடிக்க அனுமதி. தீபாவளி பண்டிகைக்கு அடுத்த நாளான 5 தேதியும் விடுமுறை. தமிழக அரசு அறிவிப்பு. தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீடு. நவம்பர் 30 தேதி வரை பெயர் சேர்த்தல் திருத்தல் பணிகள் மேற்கொள்ளலாம் என அறிவிப்பு. திருப்பூரில் நூல் விலை ஒரே நாளில் 50 ரூபாய் அதிகரிப்பு. செயற்கை தட்டுப்பாட்டை உருவாக்கி விலை உயர்த்தப்படுவதாக பின்னலாடை தொழில்துறையினர் கவலை. இளங்கலை மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. ஒன்று 1 2022 தகுதி ஏற்படுத்தும் நாளாக கொண்டு புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்கமுறை திருத்தத்தினை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. சித்திரை ஆட்ட திருநாள் பூஜைகளுக்காக சபரிமலை கோயில் நடை இன்று திறக்கப்படுகிறது. பட்டாசு வெடிக்கவும் விற்கவும் கொல்கத்தா நீதிமன்றம் விதித்த தடை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. கேரளாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 5297 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோவாக்சின் தடுப்பூசி செலுத்தியவர்கள் எவ்வித கட்டுப்பாடுமின்றி ஆஸ்திரேலியாவிற்கு பயணிக்க அந்நாட்டு அரசு அனுமதி வழங்கியுள்ளது. பாரிஸ் பருவநிலை மாநாட்டின் ஒப்பந்தத்தின்படி வரும் 2030 உலக வெப்பமயமாதலை 1.5 டிகிரி செல்சியஸாக கட்டுப்படுத்த G20 உச்சி மாநாட்டில் உலக தலைவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர். ஆப்கானிஸ்தானில் ஆட்சி நடத்தும் தாலிபான் இயக்கத்தையும் உலக நாடுகள் அங்கீகரிக்காவிட்டால் கடும் விளைவுகள் ஏற்படும் என தாலிபான் செய்தி தொடர்பாளர் ஜபிஹுல்லா முஜாஹித் எச்சரித்துள்ளார். ஈரான் ராணுவம் மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ளது. ஏமனில் மசூதி மற்றும் மதப்பள்ளியை குறிவைத்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏவுகணை தாக்குதலில் 29 பேர் உயிரிழந்தனர். ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் நடைபெற்று வரும் COP26 உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, வரும் 2070 ஆண்டிற்குள் ஜீரோ கார்பன் என்ற இலக்கை இந்தியா எட்டும் என உறுதியளித்துள்ளார். மேலும் பருவநிலை மாற்றம் குறித்து இளம் தலைமுறையினர் அறிந்து கொள்ள பள்ளி பாடத்திட்டத்தில் பருவநிலை மாற்றம் குறித்த பாடங்களை சேர்க்க வேண்டும் எனவும் பிரதமர் மோடி வலியுறுத்தினார். பசுமை குடில் வாயுக்களின் வெளியேற்றம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் உலகின் சராசரி வெப்பம் அதிகரித்துக் கொண்டே வருகிறது.
உலக வெப்பமயமாதலால் ஏற்படும் பருவநிலை மாற்றத்தால் உலகம் பேரழிவுகளை சந்தித்து வருவதாக விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். மேலும் சூரிய சக்தியை கொண்டு மின் உற்பத்தி செய்வதை ஊக்குவிக்கும் வகையில் உலக அளவிலான சோலார் கிரிட்டை உருவாக்கும் திட்டத்தை இந்தியாவும் இங்கிலாந்தும் முன்னெடுக்கும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. தீபாவளிக்கு மறுநாளான 5ஆம் தேதி அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை நாளாக அறிவித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. வரும் 4ஆம் தேதி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படவுள்ள நிலையில் மறுநாள் 5ஆம் தேதி அரசு வேலை நாளாக இருந்தது. தீபாவளி பண்டிகைக்காக வெளியூர்களுக்கு செல்லும் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு உதவியாக இருக்கும் வகையில் 5ஆம் தேதியை விடுமுறை நாளாக அறிவிக்க வேண்டும் என தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்தன. இந்த கோரிக்கையை ஏற்று அனைத்து மாநில அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு வரும் 5ஆம் தேதி அன்று விடுமுறை நாளாக அறிவிக்கப்படுவதாகவும் 5ஆம் தேதிக்கு பதிலாக வரும் 20ஆம் தேதி 3வது சனிக்கிழமை வேலை நாளாக கடைபிடிக்கப்படும் என்றும் தமிழ்நாடு அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குமரிக்கடல் மற்றும் இலங்கையை ஒட்டி நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு நோக்கி அடுத்த 48 மணி நேரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் போவதற்கு நகரக்கூடும். அதனைத் தொடர்ந்து 48 மணி நேரத்தில் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும் எனவும் தெரிவித்துள்ளது. டெல்டா மாவட்டங்கள் கடலூர், மதுரை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும் உள் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒருசில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் வரைவு வாக்காளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டன. 2022 ஆண்டு ஜனவரி 1க்குள் 18 வயது பூர்த்தியடைபவர்கள் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்ய www.nbsp.in என்கிற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ரிப்பன் மாளிகையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் பங்கேற்ற நிகழ்ச்சியில் 16 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வரைவு வாக்காளர் பட்டியலை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி வெளியிட்டார். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறப்பு சுருக்கமுறை திருத்த வரைவு வாக்காளர் பட்டியலை ஆட்சியர் பிரபுசங்கர் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் முகவர்கள் முன்னிலையில் வெளியிட்டார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள மயிலாடுதுறை, சீர்காழி, பூம்புகார் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதி வரைவு வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் லலிதா வெளியிட்டார். இதேபோல அரியலூர் மாவட்டத்தில் புதிய வரைவு வாக்காளர் பட்டியலினை மாவட்ட ஆட்சியர் ரமண சரஸ்வதி வெளியிட்டார். இதில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர் பங்கேற்றனர். கிருஷ்ணகிரியில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் வரைவு வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் ஜெயசந்திர பானுரெட்டி வெளியிட்டார். வரும் ஜனவரி 5ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொள்ளாச்சி துணை ஆட்சியர் தாக்கரே சுபம் ஞான தேரோ வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டார். மீன்பிடி தடைகால நிவாரணத் தொகை 5000 ரூபாயிலிருந்து 6000 ரூபாயாக உயர்த்தி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அரசாணை மற்றும் அறிவிப்பில் 14 கடலோர மாவட்டங்களில் உள்ள 180,000 மீனவ குடும்பங்களுக்கு தலா 6000 ரூபாய் வீதம் மொத்தம் 108 கோடி ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக திருவள்ளூர் முதல் ராமநாதபுரம் வரை 11 கடலோர மாவட்டங்களுக்கு 124,000 மீனவ குடும்பங்களுக்கு 74.40 கோடி ரூபாய் வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. ஐந்து சவரனுக்கு உட்பட்ட நகைக்கடன்களை தள்ளுபடி செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. பொது நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு இறுதி நாளாக நிர்ணயிக்கப்பட்ட கடந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரை நகைகளை அடமானம் வைத்தவர்கள் நகைக்கடன் தள்ளுபடிக்கு தகுதியானவர்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
ஒரு குடும்ப அட்டைக்கு 5 சவரனுக்கு மிகாமல் அடமானம் வைக்கப்பட்ட நகை கடனுக்கு மட்டுமே தள்ளுபடி அளிக்கப்படும் என அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் 31ஆம் தேதி வரை 5 சவரன் நகைகளை அடகு வைத்தவர்களுக்கு தற்போதைய நாள் வரையிலான அசல் வட்டி அபராத வட்டி உள்ளிட்டவைகள் தள்ளுபடி செய்யப்படும். நகை கடன் தள்ளுபடி திட்டத்தின் மூலம் மாநிலம் முழுவதும் 16 லட்சம் பேர் பயன்பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டை போல் இந்த ஆண்டும் தீபாவளி பண்டிகை தினத்தன்று 2 மணி நேரம் மட்டுமே பட்டாசு வெடிக்க வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. காலை 6 மணி முதல் 7 மணி வரையும் இரவு 7 மணி முதல் 8 மணி வரை மட்டுமே பட்டாசுகளை வெடிக்க வேண்டும் என சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை அறிவித்துள்ளது. பட்டாசு வெடிப்பதற்கான நெறிமுறைகளையும் வெளியிட்டுள்ளது. கனமழை காரணமாக விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. கடலூரில் தொடர்ந்து பெய்து வரும் தொடர் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பல இடங்களில் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் கடலூரில் இன்றும் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக விழுப்புரத்திலும் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. கோவில்களில் கடவுள்களுக்கும் பக்தர்களுக்கும் இடையில் இடைத்தரகர்களுக்கு இடமில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் 2ஆம் பிரகாரத்தில் பக்தர்கள் பிரதட்சணம் ஏற்பாடு செய்யக்கோரி ரங்கராஜன் நரசிம்மன் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் ஆதிகேசவலு அடங்கிய அமர்வுக்கு விசாரணைக்கு வந்தபோது கோவிலுக்கு வரும் பக்தர்களை பேருந்து நிலையத்தில் வைத்து தரிசனத்துக்கு ஏற்பாடு செய்து தருவதாக கூறி 500 ரூபாய் வரை இடைத்தரகர்களால் வசூலிக்கப்பட்டு வருவதாக மனுதாரர் குற்றம் சாட்டினார். இதை கேட்ட நீதிபதிகள் கடவுளுக்கும் பக்தர்களுக்கும் இடையில் இடைத்தரகர்களுக்கு இடமில்லை எனவும் இதை அனுமதிக்க முடியாது எனவும் தெரிவித்தனர். கடவுள் முன் அனைவரும் சமம் என தெரிவித்த நீதிபதிகள் இந்த விவகாரம் தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்யும்படி அரசு தரப்புக்கு உத்தரவிட்டு விசாரணையை 2 வாரங்களுக்கு தள்ளி வைத்தனர். நூல் விலை ஒரே நாளில் 50 ரூபாய் அதிகரித்ததன் காரணமாக திருப்பூர் பின்னலாடை தொழில் மீண்டும் சரிவை சந்திக்கும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளதாக உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தொழில் நகரம் என்று அழைக்கப்படும் திருப்பூரில் ஆடை தயாரிப்பு பிரதான தொழிலாக இருந்து வருகிறது. இந்த பின்னலாடை தயாரிப்பில் மிக முக்கிய பங்கு வகிப்பது நூலாகும். கடந்த காலங்களில் நூலின் விலை சீராக இருந்து வந்த நிலையில் கடந்த 1 வருடமாக நூலின் விலை அடிக்கடி உயர்ந்து வருவதாலும் நூல் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாலும் பின்னலாடை தொழில் மீண்டும் சரிவை சந்திக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்கம், தமிழ்நாடு நூற்பாலை மில்கள் சங்கம் உட்பட பல்வேறு சங்கங்களுக்கு நூல் விலையை கட்டுப்படுத்தும்படி ஏராளமான கோரிக்கைகள் விடுத்தும் குறைக்கப்படவில்லை என்றும் மாறாக மேலும் விலை உயர்த்தப்பட்டுள்ளது கவலை அளிப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். நூல் உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கு கொடுக்காமல் இருப்பு வைக்கப்படுவதால் செயற்கை தட்டுப்பாடு உருவாகி வருவதாகவும் நூல் உள்நாட்டு உற்பத்தியாளர்களின் தேவைகளுக்கு பிறகே ஏற்றுமதி செய்ய அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முதல்ல பேசும்போது இன்னைக்கு திடீர்னு 50 ரூபாய் வச்சு அப்படிங்கும்போது ஒட்டுமொத்த ஆடை திருப்பூர் வராம ஒரு சூழ்நாயிரு. இது வந்து ஏற்றுமதி மட்டும் பாதிக்காது, இதை சார்ந்த உள்நாட்டு வியாபாரம் பாதிக்கு. உள்நாட்டு வியாபாரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணி நம்ம இங்க பண்ற மாதிரி ஒரு சூழல் உருவாகுது. கிட்டத்தட்ட வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜவுளி தொழிலில் தான் வந்து வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதை நம்பி கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் உலகம் பூரா இருக்காங்க, இந்தியா பூரா இருக்காங்க, அவங்க எல்லாமே பாதிப்பாங்க. வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்கி இயற்றப்பட்ட சட்டம் ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கான 20% இடஒதுக்கீட்டில் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்கிய சட்டத்தை எதிர்த்து 25க்கும் மேற்பட்ட வழக்குகள் தொடரப்பட்டிருந்தன. முறையாக சாதிவாரியான கணக்கெடுப்பு நடத்திய பிறகே இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றும் அதுவரை வன்னியர்களுக்கான 10.5% உள்ஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த இடைக்கால தடை விதிக்க வேண்டும் எனவும் மனுக்களில் குறிப்பிடப்பட்டிருந்தது. வழக்குகளை விசாரித்த நீதிபதிகள் இடஒதுக்கீடு வழங்க அரசுக்கு அதிகாரம் உள்ளதா, சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க முடியுமா, சாதி வாரியாக முறையான தகவல்கள் இல்லாமல் இடஒதுக்கீடு வழங்க முடியுமா என்பது உள்ளிட்ட 6 கேள்விகளை எழுப்பினர். அதைத் தொடர்ந்து அரசு அளித்த விளக்கம் போதுமானதாக இல்லை என குறிப்பிட்ட நீதிபதிகள் இடஒதுக்கீடு வழங்கியது செல்லாது என கூறி
வன்னியர்களுக்கான 10.5% சட்டத்தை ரத்து செய்து உத்தரவிட்டனர். கொரோனா காலத்தில் அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும் என விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த ஜார்ஜ் பீல் என்பவர் பாஸ்டர் டைம் டு அப்ளை 10 சர்ஜிக்கல் மாஸ்க் என்ற தலைப்பில் 7.35 நொடிகளில் 10 முகக்கவசங்களை அணிந்தது கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பிடித்தது. இது தொடர்பான வீடியோவை பார்த்த விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் முடங்கியாறு சாலையில் உள்ள தனியார் கல்லூரியில் வேதியியல் பிரிவு மாணவரான வசந்தகுமார் என்பவர் தானும் அதேபோல சாதனை படைக்க வேண்டும் என எண்ணி கடந்த மாதம் இந்தியன் புக் ஆப் ரெக்கார்ட் சாதனைக்கு முயன்றுள்ளார். இங்கிலாந்து நாட்டு ஜார்ஜ் பீலை விட விரைவாக செய்து அவரது சாதனையை முறியெடுக்கும் விதமாக வசந்தகுமார் சாதனை முயற்சி மேற்கொண்டார். அந்த வகையில் கல்லூரியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஒரு நிகழ்ச்சியில் நடுவர்கள், கல்லூரி நிர்வாகிகள் மற்றும் மாணவ மாணவிகள் முன்னிலையில் 6.30 நொடி நேரத்தில் 10 முகக்கவசங்களை விரைவாக அணிந்து கொண்டார். வசந்தகுமார் கவசம் அணிந்த வேகம், விதிமுறைகளை பின்பற்றியது குறித்து நடுவர்கள் குறிப்பிடுத்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சி வீடியோவாக பதிவு செய்யப்பட்டு கின்னஸ் சாதனை பதிவு அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள நடுவர்களின் முடிவுக்கு பிறகு கின்னஸ் சாதனை சான்றிதழ் இணைய வாயிலாக அனுப்பி வைக்கப்படும் என நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். ஈரோடு அருகே 1.5 ஆண்டுகள் கழித்து பள்ளிக்கு வரும் மாணவ மாணவிகளை மேளதாளங்களுடன் நடமாடி பூத்தூவி ஆரத்தை எடுத்து பள்ளிக்கு வரவேற்ற நிகழ்ச்சி அனைவர் மத்தியிலும் வரவேற்பை பெற்றுள்ளது. ஈரோடு மாவட்டம் கொடுமுடி அருகே ஆவுடையார் பாறையில் அரசு துவக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இங்கு தலைமை ஆசிரியையாக பூங்குழலி என்பவர் பணியாற்றி வருகிறார். 1.5 ஆண்டுகள் கழித்து 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் ஆவுடையார் பாறை அரசு துவக்கப்பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளின் வீடுகளுக்கே சென்று மேளதாளங்கள் முழங்க நடனமாடி பூக்கள் தூவி பள்ளிக்கு அழைத்து வரப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து பள்ளி தலைமை ஆசிரியை பூங்குழலி பள்ளிக்கு வரும் குழந்தைகளை ஆரத்தி எடுத்து பொட்டு வைத்து இனிப்புகள் வழங்கி மாணவர்களை வரவேற்றார். தென் மாவட்டங்களுக்கு 3 தீபாவளி பண்டிகை சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக மதுரை கோட்டை தெற்கு ரயில்வே தகவல் தெரிவித்துள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தென் மாவட்டங்களுக்கு 3 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. சென்னை எழும்பூர் நாகர்கோவில் கோவில்பட்டி வழியாக தாம்பரம் திருநெல்வேலி மற்றும் தென்காசி வழியாக தாம்பரம் திருநெல்வேலி சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட இருக்கின்றன. சென்னை எழும்பூர் நாகர்கோவில் விரைவு சிறப்பு ரயில் சென்னை எழும்பூரிலிருந்து நவம்பர் 3ஆம் தேதி அன்று 10:05 புறப்பட்டு மறுநாள் காலை 11 மணிக்கு நாகர்கோவில் சென்று சேரும் எனவும், மறுமார்க்கத்தில் நாகர்கோவில் சென்னை எழும்பூர் விரைவு சிறப்பு ரயில் நாகர்கோவிலிலிருந்து நவம்பர் 5ஆம் தேதி மாலை 3:10 புறப்பட்டு மறுநாள் அதிகாலை 5:20 சென்னை எழும்பூர் சென்று சேரும் எனவும், இந்த ரயில்கள் தாம்பரம் செங்கல்பட்டு விழுப்புரம் திருச்சி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சாத்தூர் கோவில்பட்டி திருநெல்வேலி ஆகிய நிலையங்களில் நின்று செல்லும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு நவம்பர் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 8 மணிக்கு துவங்குகிறது என மதுரை கோட்டை தெற்கு ரயில்வே தகவல் வெளியிட்டுள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரி முழு கொள்ளளவை எட்டவுள்ள நிலையில் ஏரியிலிருந்து உபரி நீர் செல்லும் கால்வாய் தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது. தொடர் மழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து கணிசமாக உயர்ந்துள்ளது. மொத்த கொள்ளளவான 3,645 மில்லியன் கனஅடி நீரில் 2,008 மில்லியன் கனஅடி நீர் இருப்பு உள்ளது. ஏரியின் நீர்மட்டம் 20.8 அடி உயர்ந்துள்ளது. எனவே செம்பரம்பாக்கம் ஏரி இன்னும் ஒரு சில தினங்களில் முழு கொள்ளளவை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து உபரிநீர் திறக்கப்பட்டால் வெள்ள பாதிப்பு ஏற்படாமல் இருக்க உபரிநீர் செல்லும் கால்வாய் தூர்வாரும் பணி போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருகிறது. அடையாறு கால்வாய் வரை சுமார் 6 கிலோமீட்டர் கால்வாயை தூர்வாரி இருபுறங்களிலும் கரைகளை பலப்படுத்தும் பணி நடைபெற்று வருகின்றன. இதன் மூலம் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வினாடிக்கு 15,000 கனஅடி நீர் திறந்துவிட்டாலும் எளிதாக வெள்ளநீர் அடையாறு கால்வாய்க்கு சென்றுவிடும். இதனால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாது என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நெல்லை மாவட்டத்தின் முக்கிய மற்றும் பிரதான அணைகளாக மணிமுத்தாறு அணை, காரையார் தாமிரபரணி அணை, சேரவலாறு அணை உள்ளிட்டவை விளங்குகின்றன. இந்த அணைகள் தென் மாவட்ட மக்களின் குடிநீர் மற்றும் விவசாய தேவைகளை தீர்க்கும் முக்கிய ஆதாரமாக திகழ்கின்றன. இந்த நிலையில் பிசான பருவ சாகுபடிக்காக மேற்கண்ட அணைகளிலிருந்து இன்று முதல் 151 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டது. அதன்படி இன்று காரையார் தாமிரபரணி அணையிலிருந்து பிசான பருவ சாகுபடிக்காக தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு
தண்ணீர் திறந்துவிட்டார். இதேபோல் மணிமுத்தாறு அணையில் அதிகாரிகள் தண்ணீர் திறந்துவிட்டனர். இதன் மூலம் சுமார் 86,107 ஏக்கர் விவசாய நிலங்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பயனடைகின்றன. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படவுள்ள நிலையில் திருச்சி மாவட்டத்தில் 2 தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. புதுக்கோட்டை மற்றும் மதுரை மார்க்கமாக செல்லும் அனைத்து பேருந்துகளும் மன்னார்புரம் ரவுண்டானாவிலிருந்து இயக்கப்படுகிறது. அதேபோல தஞ்சாவூர் மார்க்கமாக செல்லும் பேருந்துகள் சோனா மீனா தியேட்டர் அருகில் உள்ள அரசு போக்குவரத்து கழக பணிமனை அருகிலிருந்து இயக்கப்படுகிறது. மற்ற ஊர்களுக்கு செல்லும் பேருந்துகள் எந்தவித மாற்றமும் இன்றி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படவுள்ளது. தற்காலிக பேருந்து நிலையங்களிலிருந்து மத்திய பேருந்து நிலையத்திற்கு மக்கள் செல்ல ஏதுவாக மாநகர பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. தமிழக ஆளுநரும் வேளாண் பல்கலைக்கழக வேந்தருமான ஆர் என் ரவி தலைமையில் கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் 42வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை எம் எஸ் எஸ் சுவாமிநாதன் போன்ற புகழ்பெற்ற விஞ்ஞானிகளை உருவாக்கிய இந்த 100 பழமையான பல்கலைக்கழகத்தில் பங்கேற்பதில் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்த ஆளுநர் ரவி, பசுமை புரட்சியை சாத்தியமாக்கிய நமது வேளாண் விஞ்ஞானிகளின் தொலைநோக்கு பார்வை, அர்ப்பணிப்பு மற்றும் அயராத முயற்சியால் குறுகிய காலத்தில் நம் நாடு உணவில் தன்னிறைவு அடைந்திருப்பதாக கூறினார். நாட்டின் மொத்த உணவு உற்பத்தி உபரியாக இருந்தும் உணவு உற்பத்தியாளர்களில் பெரும்பாலோர் ஏழ்மை நிலையில் உள்ளது என்பது ஒரு முரண்பாடான சூழ்நிலை எனவும் அவர் வேதனை தெரிவித்தார். வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக பல மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழை வரை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் ஆரஞ்ச் அலர்ட் விடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான முத்துப்பேட்டை, ஆலத்தம்பாடி, விட்டுக்கட்டி, வேலூர் உள்ளிட்ட பகுதிகளில் நாள் முழுவதும் தொடர்ந்து விடாமல் மழை பெய்தது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியதால் தீபாவளி பண்டிகை விற்பனை மந்தமானதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். அதேபோல் அரியலூர் மாவட்டத்தில் விட்டு விட்டு பெய்த மழையில் கைரளாபாத், மண்டையன்குறிச்சி கிராமங்களை இணைக்கும் கல்லாத்து ஓடையில் தண்ணீர் அதிக அளவு சென்றதால் தரைப்பாலம் மூழ்கியது. இதனால் பொதுமக்கள் 10 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டது. இதேபோல சுண்டக்குடி அருகே வள்ளக்குளம் ஓடையில் தண்ணீர் அதிகளவே செல்வதால் தரைப்பாலம் மூழ்கி போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் அம்மாவட்டத்தில் உள்ள பாலாறு, பொருந்தலாறு அணை, குதிரையாறு அணை, வரதமா நதி நீர்த்தேக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதேபோல் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த தொடர் கனமழையால் ஆத்தூர், கீரனூர் தரைத்தட்டு பாலத்தில் மழைநீர் நிரம்பியதால் வாகன ஓட்டிகள் அவதியுற்றனர். சோழன் சாதனை புத்தகத்தில் இடம்பெறுவதற்காக சிவகங்கை மாவட்டத்தில் 6 மாணவ மாணவிகள் புதிய சாதனையை நிகழ்த்தி காண்பித்தனர். அந்த வகையில் நிவேதா என்ற மாணவி பானையின் மீது ஏகபாத சிரசாசனம் எனும் யோகாசன நிலையில் தனது உடலை 5 நிமிடங்கள் சமநிலைப்படுத்தியும், கார்னிகா என்ற 7 வயது மாணவி பின்மாசனா நிலையில் 4 நிமிடமும் 45 நொடிகளிலும் 100 மீட்டர் தூரத்தை கடந்தும், பாரதி என்ற 15 வயது மாணவி மாறுபட்ட கொக்குடாசனா நிலையில் தொடர்ந்து தனது உடலை 7 நிமிடங்கள் சமநிலையில் வைத்திருந்தும், தாரா அப்சரா என்ற 6 வயது மாணவி சலபாசனம் என்ற யோகாசன நிலையில் 70 நிமிடங்கள் தனது உடலை சமநிலையில் வைத்திருந்தும், ஜஸ்வந்திகா என்ற 6 வயது மாணவி சக்ராசனா நிலையிலும் தனது உடலை 90 நிமிடங்கள் சமநிலைப்படுத்தியும், விக்ரம் என்ற 15 வயது மாணவன் கொக்குடாசனா நிலையில் தனது உடலை 5 நிமிடங்கள் சமநிலைப்படுத்தியும் புதிய சாதனை நிகழ்த்தி சோழன் சாதனை புத்தகத்தில் இடம்பிடித்தனர். குத்தகைக்கு விடப்பட்ட கோவில் நிலங்களின் வாடகை பாக்கி எவ்வளவு என்பது குறித்து இந்து சமய அறநிலையத்துறை அறிக்கையை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சுசீந்திரம் கோவில் ஓவியங்கள் அளிப்பு, திருவெள்ளரை கோவில் பணிகளை 3 நபர்களுக்கு டெண்டர் கொடுத்தது, சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் இடிக்கப்பட்டது உள்ளிட்ட விவகாரங்களில் நீதிமன்ற உத்தரவை மீறியதாக ரங்கராஜன், நரசிம்மன், வெங்கட்ராமன் ஆகியோரால் தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் நீதிபதிகள் மகாதேவன், ஆதிகேசவலு அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்து
சமய அறநிலையத்துறை ஆணையர் குமரகுருபரன் குத்தகை சொத்துகள் மூலம் வரவேண்டிய 50,000 கோடி ரூபாய் அளவிற்கு நிலுவையில் இருப்பதாக வாதிட்டார். இதையடுத்து நீதிபதிகள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை 4 வாரங்களுக்கு தள்ளி வைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் நகரப்பகுதியில் உள்ள பெருமாள் கோயிலில் வழங்கப்படும் அன்னதானத்தில் நரிக்குறவ பெண்ணுக்கு உணவு மறுக்கப்பட்டதாக வந்த குற்றச்சாட்டை அடுத்து அமைச்சர் சேகர்பாபு ஆய்வு செய்தார். தொடர்ந்து குற்றச்சாட்டு தெரிவித்திருந்த நரிக்குறவ பெண் அஸ்வினி உள்பட பொதுமக்களுடன் கோயில் வளாகத்தில் அமர்ந்து அன்னதான திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட மதிய உணவை சாப்பிட்டார். அப்போது நரிக்குறவர்கள் அமைச்சரிடம் பல்வேறு கோரிக்கைகளை வைத்தனர். அந்த கோரிக்கைகளின் அடிப்படையில் அவர்கள் குடியிருக்கும் பகுதியில் சாலை வசதிகள், குடிநீர் குழாய்கள், குடிநீர் தொட்டிகள் அமைக்கும் பணிகள் மற்றும் மின் கம்பங்கள் பதிக்கும் பணிகள் அனைத்தும் நடைபெற்று வருகிறது. இதையடுத்து இப்பகுதி மக்கள் மற்றும் நரிக்குறவர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். மதுரை மாநகரில் கடந்த 30ஆம் தேதி நடைபெற்ற தேவர் ஜெயந்தி விழா கொண்டாட்டத்தின்போது கோரிப்பாளையம் பேருந்து நிறுத்தத்தில் 30க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அரசு பேருந்தின் மீது ஏறி ரகளை செய்து முன்பக்க கண்ணாடியை உடைத்தனர். இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது சட்டவிரோதமாக கூடுதல், அரசு சொத்திற்கு சேதம் விளைவித்தல் ஆகிய பிரிவுகளின் கீழ் குற்ற எண் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ட்ரோன் கேமரா பதிவுகள் மற்றும் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களின் பதிவுகள் மூலம் அடையாளம் காணப்பட்டு 28 பேரும் கைது செய்யப்பட்டனர். மேலும் இருசக்கர வாகனங்களை அதிவேகமாக ஓட்டி பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்திய சுமார் 150 வாகன ஓட்டிகள் மீது மோட்டார் சட்டத்தின்படி இசலான் மூலம் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மொத்தம் 130,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டையில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் நகர காவல்துறை சார்பில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுப்பது குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. முகாமில் காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் ராஜேந்திரன், டிஎஸ்பி கிரேஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாணவிகள் எவ்வாறு பாதுகாப்பாக இருக்க வேண்டும், பாலியல் தொந்தரவு ஏதேனும் ஏற்பட்டால் பெற்றோர்களிடமும் தெரிவிக்க வேண்டும் என்பது குறித்து ஆலோசனைகளை வழங்கினர். மேலும் பள்ளி குழந்தைகள் பாலியல் தொடர்பான புகார்களை காவல்துறையினரிடம் எவ்வாறு தெரிவிப்பது, அதனை தடுப்பதற்கு எந்த மாதிரியான வழிமுறைகளை கையாள வேண்டும் என்பது குறித்த ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் வழங்கினர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் கந்தசுவாமி கோயில் அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் அமைந்துள்ளது. இக்கோயிலுக்கு சென்னை உட்பட பல்வேறு பகுதிகளில் 600 ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலங்கள் உள்ளன. திருப்போரூர் நகரப்பகுதி மீன் மார்க்கெட் அருகே கந்தசுவாமி கோயிலுக்கு சொந்தமாக 6 சர்வே எண்களில் 5.9 ஏக்கர் நிலம் அமைந்துள்ளது. மேற்கண்ட நிலத்தை அதே பகுதியில் உள்ள தனியார் அடுக்குமாடி நிறுவனம் கடந்த 2010ஆம் ஆண்டு அணுகுபாதைக்காக கோயில் நிர்வாகத்திடம் 3 ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு பெற்றது. இந்த நிலையில் குத்தகை காலம் நிறைவடைந்தும் அந்நிறுவனம் நிலத்தை கோயில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்காமல் தொடர்ந்து அணுகுபாதையாக பயன்படுத்தி வந்துள்ளது. இதனால் மேற்கண்ட நிலத்தை மீட்கும் பணிகளை கோவில் நிர்வாகம் மேற்கொண்டது. இந்நிலையில் செங்கல்பட்டு அறநிலைத்துறை உதவி ஆணையர் பாலசுப்ரமணி உத்தரவின் பேரில் கோயில் செயல் அலுவலர் சக்திவேல் தலைமையிலான பணியாளர்கள் நிலத்தை மீட்கும் பணிகளை மேற்கொண்டனர். இதில் மேற்கண்ட நிலத்தை சாலையாக பயன்படுத்த முடியாத அளவில் நிலத்தின் குறுக்கே பொக்லைன் இயந்திரம் மூலம் பள்ளம் தோண்டப்பட்டது. பின்னர் கந்தசுவாமி கோயிலுக்கு சொந்தமான நிலம் என அறிவிப்பு பலகை அமைத்தனர். மீட்கப்பட்ட நிலத்தின் மதிப்பு 25 கோடி ரூபாய் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஓசூர் அருகே உள்ள நல்லூர் கிராமத்தில் 1 ஏக்கர் நிலத்தில் தமிழ்நாடு மின்வாரியம் மூலம் சென்னசந்திரம், ஈச்சங்கூர், நல்லூர், பேகப்பள்ளி ஊராட்சிகளில் உள்ள 15க்கும் மேற்பட்ட கிராமங்கள் பயன்பெறும் வகையில் துணை மின் நிலையம் அமைக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் பல்வேறு கிராமங்களில் இருந்த மின் அழுத்தம், மின் பற்றாக்குறை தீர்க்கப்படும் என்பதால் அங்குள்ள கிராம மக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் இருந்தனர். ஆனால் தற்போது அங்குள்ள தனியார் பள்ளி நிர்வாகத்தினர் பல்வேறு காரணங்களை கூறி துணை மின் நிலையம் அமைப்பதற்கு தடையாக உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் துணை மின் நிலையம் அமைப்பதற்கு மின்வாரியத்துறையினர் காலதாமதம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் மாவட்ட தலைவர் ஸ்ரீராமரெட்டி தலைமையில் உடனடியாக 15 கிராமங்களில் வாழும் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் நல்லூர் கிராமத்தில் துணை மின் நிலையத்தை அமைக்க வேண்டும் என சார் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். அதனை பெற்றுக்கொண்ட அதிகாரிகள் விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர்.
பெரம்பலூர் அருகே உள்ள அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு நேற்று மதிய உணவு வழங்கப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது. பள்ளி தொடங்கப்பட்ட 2014 ஆண்டு முதல் இதுவரை ஆர்சிடிசி என்ற தன்னார்வ அமைப்பு உணவு வழங்கி வந்த நிலையில் தற்போது அவர்களின் விலகலால் மலையப்ப நகர் தொடக்கப்பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்படவில்லை என தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக தலைமை ஆசிரியை ஆலத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் புகார் கொடுத்துள்ளார். புகாரின் பேரில் விசாரித்ததில் ஆலத்தூர் ஒன்றியத்தில் உள்ள பள்ளிகளின் பட்டியலில் மலையப்ப நகர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி இடம்பெறவில்லை. இது தொடர்பாக ஆலத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலரிடம் கேட்டபோது புகாருக்குள்ளான பள்ளியில் இருந்து சத்துணவு தேவை தொடர்பான முறையீடு தங்களுக்கு வரவில்லை என்றும் அதனால் தாங்கள் பராமரிக்கும் பள்ளிகளின் பட்டியலில் 97 பள்ளிகள் இருந்தும் மலையப்ப நகர் பள்ளி இடம்பெறவில்லை என்றும் தெரிவித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் கதிரமங்கலம் ஊராட்சியில் துவக்க பள்ளிகளில் கொரோனா பாதுகாப்பு நடவடிக்கைகள் மதிய சத்துணவுகள் குறித்தும் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது பள்ளிகளில் வழங்கப்படும் சத்துணவு தரமாக இருக்கிறதா என சக மாணவ மாணவியருடன் தரையில் அமர்ந்து மாணவர்கள் உண்ணும் தட்டில் உணவு சாப்பிட்டார். மேலும் 2 வருடங்கள் கழித்து பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகளை உற்சாகப்படுத்தும் விதமாக காகிதத்தில் கப்பல் ஆகாய விமானம் செய்து கொடுத்து பின்பு கரும்பலகையில் ஓவியங்கள் வரைந்து மாணவ மாணவிகளை உற்சாகப்படுத்தினார். மயிலாடுதுறை தருமபுரம் ஆதீனம் தொடக்கப்பள்ளியில் பள்ளிக்கு வந்த மாணவர்களுக்கு தருமபுரம் ஆதீனம் இனிப்புகள் மற்றும் குடைகள் வழங்கி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பள்ளிகள் திறக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தருமபுரம் ஆதீன தொடக்கப்பள்ளியில் மாணவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தருமபுரம் ஆதீன மடாதிபதி பள்ளிக்கு வந்த மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி ஆசி வழங்கினார். தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு குடைகள் வழங்கி அறிவுரை கூறினார். நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் அதன் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் முக்கிய திருவிழாவாக கந்த சஷ்டி திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு கந்த சஷ்டி திருவிழா வருகிற 4ஆம் தேதி யாகசாலை பூஜையுடன் தொடங்குகிறது. இதனை முன்னிட்டு அன்றைய தினம் அதிகாலை 1 மணிக்கு நடை திறக்கப்பட்டு 1:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனமும் 2 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் தொடர்ந்து மற்ற காலை பூஜைகளும் நடைபெறவுள்ளது. திருவிழாவிற்கு 4ஆம் தேதி முதல் வருகிற 8ஆம் தேதி வரை நாள்தோறும் 10,000 பக்தர்கள் மட்டுமே சுவாமி தரிசனம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பக்தர்களின் நலன் கருதி கோவில் நிர்வாகம் சார்பில் கலையரங்கம் அருகில் 10 லட்சம் ரூபாய் செலவில் 2 தற்காலிக கொட்டகைகள் அமைக்கப்பட்டு சூரசம்ஹாரத்திற்கான முன்னேற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. புதுக்கோட்டை ஆட்சியர் அலுவலகத்தில் பல்வேறு கட்சியினர் முன்னிலையில் வரைவு வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமு வெளியிட்டார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் 6,66,447 ஆண் வாக்காளர்கள், 6,85,364 பெண் வாக்காளர்கள், 67 இதரர் என மொத்தம் 13,51,878 வாக்காளர்கள் உள்ளனர். கடந்த 7 மாதங்களில் நடைபெற்ற சிறப்பு முகாம்கள் மூலம் 2,787 புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். இம்மாதம் 13, 14, 27 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் அந்தந்த வாக்குச்சாவடிகளில் வாக்காளர் பெயர் சேர்ப்பு நீக்கல் செய்வதற்கான சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. இதைத் தொடர்ந்து 2022 ஜனவரி 5ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று கூறினார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த குப்பநத்தம் ஊராட்சி ஒன்றியத்தில் குடிநீர் பற்றாக்குறை காரணமாக கிராம மக்களின் பலகட்ட போராட்டத்திற்கு பிறகு அங்கு ஆழ்துளை கிணறு அமைக்கப்பட்டது. 640 அடிக்கு ஆழ்துளை கிணறு அமைக்க வேண்டிய நிலையில் 440 அடி மட்டுமே அமைத்து பணிகள் முடிவுற்றதாக தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து ஆழ்துளை கிணறு அமைக்கப்பட்ட இடத்தில் மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்தனர். பணிகளில் ஊழல் நடந்துள்ளது எனவும் தரமான பொருட்களை பயன்படுத்தவில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரையில் பயிலும் மாணவர்கள் உற்சாகத்தோடு பள்ளிக்கு வருகை தந்து மாலையில் மகிழ்வோடு வீடு திரும்பினர். வீட்டில் இருக்கும்போது தனிமையை உணர்ந்ததாகவும் பள்ளிக்கு வருகை தந்தது மிகுந்த உற்சாகத்தை கொடுத்ததாகவும் மாணவர்கள் தெரிவித்தனர். வீட்டில் ஆன்லைன் கிளாஸ் படித்ததை விட இங்கே வந்து நேரடியாக படிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எந்த டவுட்டாக இருந்தாலும் உடனே கேட்டு தெரிஞ்சுக்கலாம், அதனால ரொம்ப ஹாப்பியாக இருக்கு.
எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. ரெண்டு வருஷம் கழிச்சு இப்பதான் வீட்டுல ஆடிக்கிட்டு தான் இருக்கு பிள்ளைய. படிக்கிற நேரம் தவிர மத்த எல்லாமே ஆடிக்கிட்டே இருக்கனால எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஸ்கூல் ஓபன் பண்ணனால எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. 18 மாசம் குழந்தைங்க வந்து வீட்லயே வந்து பேரண்டோட இருந்திருக்காங்க. நிறைய குழந்தைங்க வந்து நல்ல முறையாக செலவு பண்ணிருக்காங்க. போன்ல வந்து ஆன்லைன் கிளாஸ் பாக்குறேன்னு பிள்ளைங்க வந்து நிறைய டைம் அவங்களோட இதை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அவங்கள திருப்பி ஸ்கூலுக்கு இது கொண்டு வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருந்துச்சு ரொம்ப. ஏன்னா இங்கே வந்து கேட்டுக்கலாம், நல்லா படிச்சுக்கலாம், அதுவும் இல்லாமல் மேம் பார்க்கலாம். மாலை, சாக்லேட், கலமிட்டாய் இதெல்லாம் கொடுத்து வரேன். நோட் திருப்பூர் காசிபாளையம் அருகே சிட்கோ செல்லும் சாலையில் டாஸ்மாக் மதுக்கடை உள்ளது. இக்கடையின் கண்காணிப்பாளர் ராஜபிரகாஷ் என்பவர் தமது கடையின் விற்பனை பணமான 9,12,000 ரூபாயை தமது கைப்பையில் எடுத்துக்கொண்டு வங்கியில் செலுத்துவதற்காக வெளியே நிறுத்தியிருந்த காரில் ஏற நடந்து சென்றார். அப்போது அங்கு இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து வந்த இருவர் அவரை வழிமறித்து ஆயுதத்தை காட்டி அவரிடமிருந்து 9,12,000 ரூபாயை கொள்ளையடித்து தப்பினர். இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் நல்லூர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனா்.